ஸோ ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பிஎல் தமிழ். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு 18.5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது என்னடா வேலை அப்படின்னு. அது இன்ஜினியராக, டாக்டராக, ஒரு வேலை பொலிட்டிஷியனாக இருக்குமோ, அவங்க தான் கொடி கொடி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வீட்டு வேலை. ஆமாங்க, வீட்டு வேலை பண்ணி 18.5 லட்சம் சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக் மக்களே, திஸ் இஸ் ரேண்டம் எபிசோட் நம்பர் 2. நான் ஒரு ராகுல் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 18.5 லட்சம் வெறும் வீட்டு வேலை பண்ணியே சம்பாதிக்கலாம். ஸோ இது வெறும் வீட்டு வேலை இல்லைங்க, இது ராஜ வீட்டு வேலை. ஓகே, நம்ம இவ்வளோ குழப்பாமல் நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய பிரிட்டிஷ் இளவரசி அவங்களாம் இருக்கிறாங்களா, ஸோ அவங்க ராயல் ஃபேமிலியில் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட், ராயல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேலஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 18.9K பிரிட்டன் பவுண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய இந்தியன் மதிப்பில் 18.5 லட்சம் ரூபாய் பர் மந்த் சேலரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வேலை என்னெல்லாம் அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த வேலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டனில் கென்சிங்டன் பேலஸ் அண்ட் வின்ஸ்டர் கேஸ்டில், இந்த ரெண்டு கேஸ்டில் ஏதாவது ஒரு இடங்களில் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய வேலை என்னென்னா, அந்த பேலஸையும் அந்த கோட்டைகளையும் பராமரித்து அங்கே உள்ள இடமா சுத்தமாக வச்சு அங்கே உள்ள பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறதா உங்களுடைய வேலை. ஸோ இதுதான் மொத்த வேலையுமே இதுதான். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் த சேலரி அதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 18.5 லேக்ஸ் சேலரி பர் மந்த் இந்தியன் மதிப்பில். அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தங்குறது, திங்கிறது, அகாமடேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ 18.5 லேக் டேக் ஹோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த விஷயம், உங்களுடைய ட்ராவல் அலவன்ஸ். ரெண்டு பேலஸ் சொல்லியிருந்தேன், ரெண்டு பேலஸில் எதில் வேணால் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். அண்ட் அது போக, நீங்கள் ராயல் பேலஸ் மற்ற இடங்களில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஒர்க் போடுவாங்க. ஸோ அதுக்கு அந்த கண்ட்ரிக்குள்ளே ட்ராவலிங்கும் சரி, நீங்கள் இப்போ இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து பிரிட்டனுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அவங்களே டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ட்ராவல் அலவன்ஸ் ஃபுல்லாக அவங்களே பண்ணிடுறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, பர் இயரில் 33 கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வர எல்லா ஹாலிடேஸ்க்கும் உங்களுக்கும் ஹாலிடே, நீங்களும் வீட்டில் படுத்து தூங்கிக்கலாம். அடுத்த விஷயம், இந்த ஒர்க் எத்தனை நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் வீக்குக்கு 5 டேஸ் தான். ஆமாங்க, 5 நாள் தான். அடுத்ததாக, உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க ப்ரோ, பென்ஷன் தராங்க. ஸோ பென்ஷனோடு உங்களுக்கு இந்த வேலை. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அவங்களே பே பண்ணிடுறாங்க, லைக் டென்னிஸ், ஸ்விம்மிங், இதெல்லாம் அவங்களே பே பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு ட்ரீம் ஜாப் மாதிரி இல்லை? நம்ம இந்தியாவில் உள்ள கவர்மெண்ட் ஜாப் ஹையர் அஃபீஷியலுக்கு கூட இந்த மணி சேலரியும் இருக்காது, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனால எதுவுமே இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தூத்து பெறுகிறது தான். சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்கள் 12th படிச்சிருக்க வேணாம், 10th படிச்சிருக்க வேணாம், இன்ஜினியரிங்காக இருக்க வேணாம், இன்ஜினியராக இருக்க வேணாம், டாக்டராக இருக்க வேணாம், காலேஜ் கூட போயிருக்க வேணாம். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட், பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். எதுக்கு மேக்ஸ் சொல்கிறாங்கன்னு தெரில, ஒரு வேலை கூட்டுறது பெறுகிறதா இருக்குமோ. சரி, காண்டாவாதீங்க. ஸோ இந்த ரெண்டு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் தேவை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஜாப் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செலெக்ஷன் எடுப்பாங்க. செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 13 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, 13 வாரம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இட்ஸ் லெவல் 2 அப்ரண்டிஸ் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது காசு கொடுக்காமலாம் இல்லை, பேவோட தான். அந்த 13 வீக்கில் உங்களுடைய ட்ரைனிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஜாப் பர்மனெண்ட் ஆகிடும். ஸோ பர்மனெண்ட் ஜாப், லைஃப் லாங் ஜாப் இது. அண்ட் அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ரொம்ப, உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் தான் இந்த ஜாபுக்கு ஃபிட் அப்படின்னு நினச்சிட்டு, பட் இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சமான சில விஷயங்கள், இங்கிலீஷ் பேசுகிறது இல்லைனா மேக்ஸ் கம்மியாக வருது, போடுறது கம்மியாக வருது அப்படின்னா, அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க சொந்த காசில். வா, முடியலடா. இது எல்லாமே நீங்கள் தூத்து பெருக்கி இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ அந்த பேஸ், அந்த ஜாப்னுடைய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீக்ரெசி. நீங்கள் வேலை பார்க்குறது, எந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த ராயல் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கணும். கேஸ்டில் விட்டு வெளியே போகக்கூடாது, உங்கள் மூலியமாக லீக் ஆகக்கூடாது, எந்த காசும் புரளி பேசக்கூடாதுங்க. இதுவும் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் தான்.
ஸோ இவ்வளோதான் மொத்தத்துலேயும் இந்த ஜாப் என்றைக்கு போட்டாங்க அப்படின்னா ஒரு 6 days பேக் போட்டிருந்தாங்க. என்றைக்கு இந்த அப்ளிகேஷனுடைய என் டேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7th. ஸோ 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடா, நான் எப்படா போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச வரும், ஓரளவுக்கு மேக்ஸ் தெரியும், நீங்கள் உங்களுக்கு இந்த சம்பளம் தேவை, வேறு லெவல் வேலை, நீங்கள் தூத்து பிறகுதெல்லாம் வேறு லெவல் ஆள் அப்படின்னீங்கன்னா, ஸோ கீழே உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதனுடைய லிங்கில் போய் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கோ. நீங்களும் பிரிட்டனில் போய் தொடச்சி தூத்து வேலை பார்க்கலாம். முதல்ல நானும் போய் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லை முடிச்சுட்டு போய் புக் பண்ணுறேன். ஸோ இதுதான் மொத்த வீடியோவே. நான் ஒரு இன்ஜினியரு, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. பேசிக் சேலரியே 10,000-20,000 தான் கொடுக்குறாங்க. இன்ஜினியர் வேலைக்கு போனாலுமே 6 days ஒர்க் இருக்கும், சண்டேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் ஹெவி ப்ரெஷரு, கிளைண்ட் ப்ரெஷரு, அதுக்கப்புறமா நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, எந்த ஹாலிடேஸ்னாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுப்பானுங்க. இது எல்லாம் பண்ணியும் மந்த்லி சேலரி மேக்ஸிமம் 40-50K பெர் மந்த். அதில் இஎம்ஐ, அங்கே போய் தங்குறது, தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே சேர்ந்து மிச்சம்லாம் போக 20,000 கையில் வரும். இவங்க 18.5 lakh உங்கள் பையிலே கொடுத்துட்றாங்க. ஸோ திட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ சேலரி வாங்குவீங்கன்ற உங்கள் சோகத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சோகத்தோடு சேர்ந்து சோகத்தை பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பராக பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஜாபுக்கு மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாருனா இருந்தாங்கன்னா புடதியோட தட்டி இங்கே போய் இங்கே என்னத்தை குப்பை பொறுக்கிட்டு இருக்க, அங்கே போய் போருக்கு காசாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ திஸ் ராவ் ஃப்ரம் திபிகல் தமிழன், டாடா பாபாய், சி யூ, டேக் கேர், சைனிங் ஆஃப். தேங்க்யூ, நானும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பை 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 பை. I was too young and I didn't understand that.